வணக்கம் நண்பர்களே இமயம் டிபிடி மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா முடிச்சூர் வரதாஜபுரம் ஸோ ஃபார்ச்சூன் ரெசிடென்சி அப்படின்ற ஒரு லேவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க ஸோ இந்த பிளாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதுக்கு ஐம்பது அப்படின்ற சைஸில் இருக்கக்கூடிய சவுத்து ஃபேஸிங் முப்பதெண்டு ரோடில் இருக்குதுங்க ஸோ ரேட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா மூணாயிரத்தி இரநூறுவா பர் ஸ்கொயர் ஃபீட் நெகஷபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து சேல்ஸுக்கு இருக்குது ஸோ ரெண்டு பிளாட்டும் ஒன்றாவே சேர்ந்து வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து சேர்த்தும் வாங்கிக்கலாம் இல்லை இதை ரெண்டாம் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி யாராவது ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து தனித்தனியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ கேட் போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு பேர் மேலே தனித்தனியாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சரி ஒரே ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் வாங்கினதால பார்த்தீங்கன்னா பெரிய காமூண்டாக ஒரே காமன் போட்டிருக்காங்க தேர்ட்டி ஃபீட் ரோடு ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடன்சியல் ஏரியா தான் அந்த ஃபார்ச்சூன் அவுட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு எக்ஸாக்டாக அப்படியே ஆப்போசிட்டில் அடி ரோடு இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் ரோடு இந்த அப்படியே பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டி மீட்டர் ரோடு இல்லைங்க இந்த ஐம்பது அடி ரோடுக்கு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சுற்றியும் பார்க்கலாம் எத்தனை வீடுகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஃபார்ச்சூன் ரெசிடென்சியலியான இதே லேவுட்டில் இருக்கக்கூடிய பிளாட் தான் இதே போல் அந்த வீடுங்கள்லாம் அதே லேவில் இருக்கிற கோயில் தான் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரூப் பில்டர்ஸ் லேண்ட்மார்க்கு எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர் வரும் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மணிமங்கா ரோடுக்கு போகணும் அப்படின்னாலும் எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர் வரும் ஸோ ஸோ ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய குடியிருப்புகள்லாம் போந்துடுச்சு ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் நல்ல ஒரு இடமாக தான் இது பார்க்கலாம் நீங்கள் காம்பவுண்ட் வால் வாங்கிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரலை கூட ஒரே ஒரு காம்பவுண்ட் வால் போட்டுக்கிட்டால் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து மூணு சைடு ஆல்ரெடி காம்பவுண்ட் வால் இருக்கும் இல்லையா அதனால் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கும் அப்படின்றத இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம வந்து சொல்லிக்கலாம் இல்லை பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா நிறைய பேர் கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க இது வந்து எஸ்பி வீடு ஆப்டி எஸ்பி வீடு பக்கத்தில் ஐடெக் ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா அவருடைய வந்து போட்டிருக்காங்க ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ப்ராப்பர்ட்டியை போட்டு இந்த இதில் சேல்ஸ் போயிட்டு தான் இருக்குது ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து ஐம்பது ரோடுலேருந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போகணுன்னா நம்ம வந்து நூறு மீட்டர் போக வேண்டியதாக இருக்கும் பட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது மீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கே வந்துடலாம் ஸோ தேர்ட்டி ஃபீட் ரோடு அப்படின்றதால நம்ம நம்ம வெளியே கூட பார்த்திங்கனா நம்ம கார் பார்க்கிங் பண்ணுறதோ எல்லாத்தையும் கூட வெளியே கூட பார்த்துக்கலாம் ஒரு நல்ல லொக்கேஷனாக இருக்கும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறதா கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அதில் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் அப்படின்றத அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றியான டீட்டெயில் வேணுனாலும் நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் வீட்டில் கூட வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் இந்த பட்ஜெட்டில் இங்கே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவை இல்லைங்க ஸோ வேறு ஏதாவது டவுட் தான் முன்ன சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் ஒரு பலி காத்துட்ருக்கேன் உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி